காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். சுபாஷ் சொல்லுங்க சார். இனியாவை ஒரு லேடி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க, அது வடிவாத்தா இருக்கும்னு நினைச்சு நம்ம இங்க வந்தோம். இங்க வந்தா வடிவு இப்படி சொல்றா, நீ அங்க என்ன சொன்ன? வடிவு மிரட்டி கூட்டிட்டு போயிருக்கலாம்னு சொன்ன, பட் யோசிச்சு பார்த்தா வடிவு மிரட்டி கூட்டிட்டு வந்திருந்தா இனியா கையில செல் இருந்திருக்கும், எனக்கு எப்படியாவது தகவல் சொல்லிடணும்னு மெசேஜ் ஆகுது பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் பொது இடம், அந்த வடிவால இனியா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணிருக்க முடியாது. அந்த கடைக்காரன் என்ன சொன்னான், ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த லேடி பின்னாடி இனியா போனதா சொன்னான். அப்போ இனியா ஏன் எனக்கு மெசேஜோ காலோ பண்ணல சார்? அப்போ இனியா அவளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கூட தான் போயிருக்கணும், அது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும் சார். சார் இதுக்கு தான் சார் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், கண்டுபிடிச்சிடலாம் சார். சுபாஷ் யோசிச்சு பார்த்தா எங்க வீட்டில் அக்ஷய விஷயம்தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை அக்ஷயா மாமியார் வந்து அது விஷயமா கூட்டிட்டு போயிருக்கலாம்ல சார். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். சார் அவங்க வீட்டு போனாலும் போயிருக்கலாம் சார். சார் நீங்க எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஓகே, நான் சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். நீ இனியாவுடைய ஃபோனு கடைசியா எங்க இருந்தது, எங்க கட் ஆச்சுன்னு கண்டுபிடி. ஓகே ஓகே, டெலிகிராம்ல பேசு. இவன் ஒருத்தன், இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஹலோ அம்மா, நான் விக்ரம். ஒண்ணு இல்ல, இனியா அங்க வந்தாளா? ஏன்பா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? அம்மா அம்மா பிளீஸ், இங்கே ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கேன். இனியா அங்க வந்தாளா? பேசுறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களா? ஓ, உன் தங்கச்சி விஷயமா என் மகன் கிட்ட பேசணும்? நான் போன் எடுத்த உடனே நைஸா வேற எதையோ பத்தி பேசி பேச்ச மாத்திரல்ல. அம்மா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, நான் தான் இங்க சிக்கல்ல இருக்கேன்னு சொல்றேன்ல. நீ சிக்கல்ல இருந்தா என் மகனுக்கு எதுக்காக போன் பண்ற? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சிக்கல் இருந்தா என் மகன் தான் கிடைச்சானா? உன் பொண்டாட்டி என் மகனோட வாழ்க்கையை கெடுத்தா, உங்க குடும்பமே வேண்டாம் ஒழிஞ்சு போங்கன்னு எல்லாத்தையும் கை கழுவிட்டு வந்தா, இப்ப திரும்ப நீ ஆரம்பிக்க பாக்குறியா? மா யாருமா போன்ல? எல்லாம் அந்த விக்ரம் தான். சரியா, இனியா இங்க வந்தாளா போனாளான்னு கேட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். என்னமா நீங்க? ஹலோ விக்ரம். சூர்யா. சாரி விக்ரம், நான் குடிச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க என்ன விஷயம்? சூர்யா இனியாவை காணோம். அதான் இனியா ஆண்டிய பார்த்து பேசுறதுக்காக அங்க வந்தாளா? இல்ல விக்ரம், இனியா இங்க வரலையே. அது தெரிஞ்சுக்கதான் ஃபோன் பண்ண. அது அவ ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். என்ன சொல்றீங்க, கையெழுத்து போடலையா? இந்நேரத்துக்கு போட்டிருக்கணுமே. அது விஷயமா வீட்டுக்கு போனப்பதான் இனியா இல்லங்கிற விஷயமே தெரிஞ்சது. மை காட் விக்ரம், இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இனியா சைன் பண்ணலனா அரெஸ்ட் ஆயிடுவா, ஜாமீனும் கேன்சல் ஆயிடும். அது மட்டும் இல்ல, இனி ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது உங்களுக்கே தெரியும்ல, இப்படி உள்ள அசால்ட்டா விட்டீங்க. சூர்யா இனியா அங்க வரலல்ல? இல்ல விக்ரம், நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன்? சரி நான் பாத்துக்கிறேன் சூர்யா. சார் சார், இப்பதான் சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணேன். மேடம் ஃபோனு ஹாஃப் அன் அவரா உங்க அப்பா வீட்டில் தான் சார் இருந்திருக்கு. என்னது?
ஆமா சார், அதுக்கப்புறம் போரூர் ரூட்ல கட்டா இருக்கு. என்னையா சொல்ற? ஆமா சார், தெளிவா கேட்ட சார். உங்க வீட்டுல இருந்து டவர் காட்டின ரூட்டும் அதே தான். சரி, நீ போன் கட்டான இடத்துக்கு உடனே போ, நான் வீட்டுக்கு போயிட்டு அங்க வரேன். ஓகே ஓகே சார். ஐயோ, அவன் இங்க வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னம்மா, என்னாச்சு உனக்கு இப்படி பயந்துட்டு தெரியுற? இல்லன்னா டிரைவர் கண்டுபிடிச்சு இங்கதான் விக்ரம் வருவான்னு அத மாய சொன்னாளே. வந்தா வரட்டும், அதுக்கு தான் நான் ஒரு பிளான் சொல்லிருக்கேன்ல. நீ சொன்ன, ஆனா எனக்கு அண்ணே விக்ரம் வரானே, வந்துட்டான். என்ன திமிர் இருந்தா அவ அப்படி பேசிருப்பா? அப்போ அவ மனசுல என்ன இருக்கு? பாடா வா, நீ வந்துட்டியா? சொல்லு, நீ என்ன பண்ண போற? இனியா எங்க இருக்க? சொல்லு, நீ தானே போன் பண்ண. சொல்லு, எங்க இனியா? இனியா எங்க இருக்க? ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, இனியாவ எங்க வச்சிருக்கீங்க? எங்காவ தெரியல. என்ன உள்ள தூக்கி வைப்பேன்? ஒத்து ஊதிட்டு வந்து என்ன மிரட்டறான் பாக்குற? என்ன பாக்குற? இப்ப இனியா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஐயோ, ஆமாண்டா, இனியா இங்க வந்தா இப்ப அதுக்கு என்ன? இங்க தர வந்தா அதான் கேக்குறேன், எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அவளை சொல்லுங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சைன் போட கூடாது, அரெஸ்ட் ஆகணும். இதானே உங்க பிளான்? இனியா எங்க இருக்கா? என்ன விக்ரம் இப்படி பேசுற? அப்போ அவ சொன்ன மாதிரி தான் நீயும் பண்ணுவியா? அமுதா, அவ ஊதர மகுடிக்கு ஆடுற பாம்பு தானே இவன். சும்மா தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க. இனியாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கப்பா? ஏண்டா, ஒளிச்சு வைக்கிறவன் தான் ஜாமீனு கையெழுத்து போட்டு சொத்து அசூரத்தை கொடுத்துட்டு வருவனா? உங்க நடிப்புல வேற யாருகிட்ட போய் வச்சுங்க. இனியாவை அத்து விடணும்னு கண்டிஷன் போட்டீங்க, நீங்க நினைச்சது நடக்கல. உங்களை ஏமாத்தினேன்னு தானே இப்படி இனியாவை கடத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ விக்ரம், என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? இனியாவை நாங்க எதுக்கு கடத்துறோம்? பாருங்க, என்னை ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க. இனியாவுடைய போன் லொகேஷன் இங்க தி டவர்ல தான் பிக்கப் ஆயிருக்கு. நீங்க தான் அவளை கடைசியா பாத்திருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, இனியா எங்க? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.